கார்த்திக் வானதி சீரியல் மே 12. இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் வந்து வானதியை முறைக்கிறாரு. அப்போ வானதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகமாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் அமுதாவும் ஆர்த்தியும் திட்டம் போடுறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி அமைதியாக நிற்கிற, அந்த வானதியை மிரட்டி இன்னும் காசு வாங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமுதா சொல்கிறாங்க, சரிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, அம்மா லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஷாப்பிங்க்கு, நீ காசை எடுத்துக்கிட்டு வர, நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகிறோம், சூப்பராக நமக்கு பிடிச்சதை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமுதாவும் சரிடி சரி உன் ஃபோனை கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆர்த்தியும் ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ அமுதா நேராக வானதிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஆம்பளை வாய்ஸில் பேசுகிறாங்க. அப்போ வானதி கேட்குறாங்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ மட்டும் எங்களுக்கு 500,000 பணம் கொடுக்கலைன்னா கண்டிப்பாக உன்னுடைய உண்மைகள் எல்லாத்தையும் நான் ராஜேஸ்வரிகிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு வானதி சமயாதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒருவேளை நீ மட்டும் காசு கொடுக்கலைனா உன் அம்மா யார் அப்படின்னு ராஜேஸ்வரிகிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வானதி சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் சொல்லாத, நான் உனக்கு தேவையான 500,000 நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபோனை வச்சுட்டு நம்ம அமுதா ஆர்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, அடியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கையில் 500,000 இருக்க போகுதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு அந்த சிபிஐ ஆஃபீஸர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீட்டெயில் எனக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வானதிக்கு ஒரு கால் வந்திருக்கு, அந்த த்ரெட்டன் பண்ணுறதான் கால் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி வானதிக்கிட்ட பணம் கேட்டிருக்கான், ஏதோ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த வாய்ஸில் எனக்கு சரியாக தெரியலை, அதனால் லேபுக்கு கொடுத்துருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அதை பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு நம்ம வானதியை வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ வானதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பீரோவில் இருக்க அந்த நகையை எடுத்து அப்படியே பணமாக மாற்றி அதை அவங்களுடைய பேக்குக்குள்ளே வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ராஜேஸ்வரி வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வானதி வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்த்தி அமுதா கிட்டே சொல்கிறாங்க, அம்மா அவள் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா நீயும் போமா அப்படின்னு. உடனே அமுதாவும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வானதி பணத்தை எடுத்துக்கிட்டு வெளில வராங்க ஹேண்ட்பேக்கில். இன்னொரு பக்கம் நம்ம வாசன் கேட்குறாரு, வானதி ஏமா சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, இல்லைப்பா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அதான் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாசனும் சரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வானதி அந்த இடத்துலேருந்து போக நம்ம ராஜேஸ்வரி வானதி பின்னாடியே போயிட்டுருக்காங்க ஒரு காரில். முன்னாடி நம்ம வானதி ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட்டோ ஒரு இடத்துல நிற்கிது. அப்போ ராஜேஸ்வரியும் ஒரு ஓரமாக காரை போட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வானதி வந்து அந்த படத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு குப்பகை இருக்கிற இடத்துல வச்சுட்டு வானதி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி வாட்ச் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பொம்பளை வராங்க, சுடிதார் போட்டுக்கிட்டு வந்து பணத்தை எடுக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அமுதா தான். ஆனால் இது நம்ம ராஜேஸ்வரிக்கே தெரியலை, ஏன்னா முக்காடு போட்டு கண்ணாடியெல்லாம் போட்டிருக்காங்க, அதனால் தெரியலை. இன்னொரு பக்கம் அமுதா வந்து பணத்தை எடுத்துகிட்டு நேராக ஆர்த்திக்கு கால் பண்ணி, ஆர்த்தி காசு எடுத்துட்டேன் டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, அம்மா நான் வீட்டில் உனக்கு ஸ்வீட் பண்ணி வைக்கிறேன், வந்து எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா வந்து ஒரு ஆட்டோவை கூப்பிட்றாங்க. ஆட்டோவை கூப்பிட்டு அதில் ஏறி போகிறாங்க. போயிட்டுருக்கையிலேயே முக்காடு போட்டிருக்கிறது எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரியோட வீடு வருது. அப்போ ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க, இது என்ன நம்ம வீட்டுக்கு வருது இந்த ஆட்டோ அப்படின்னு. அப்போ அமுதா ஆட்டோவை விட்டு இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு ராஜேஸ்வரி சமயாதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நான் இத்தனை நாள் வானதியை மிரட்டினது அமுதாவா? அப்போ வானதியை மிரட்டுற அளவுக்கு அமுதாவுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக தான் முடிவெடுக்கணும், அந்த அமுதாவுக்கு அப்படி என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராஜேஸ்வரி நேராக அந்த சிபிஐ ஆஃபீஸராக பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு அந்த ஆடியோவை நம்ம ராஜேஸ்வரிகிட்ட போட்டு காமிக்கிறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வானதி உன்னுடைய அம்மா எனக்கு தெரியும், ராஜேஸ்வரிகிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ வானதி கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சமயாதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது, அப்போ வானதியோட அம்மா யாருன்னு அமுதாவுக்கும் வானதிக்கும் தெரியுமா? அது என்கிட்ட சொல்லலாமே, ஆனால் ஏன் மறைச்சி வச்சுருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வானதிக்கிட்டே இதை பற்றி கேட்குறது தப்பு, நம்ம அமுதாக்கிட்டேயே நேரடியாக கேட்போம், என்ன தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமுதா வீட்டில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருக்காங்க.